ஓகே, இதுதான் என்னோட 9th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட். 38 வீக்ஸில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட். நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க, அதில் தான் ஏதோ கண்டுபிடிக்க முடியும்லாம் சொன்னீங்க. ஸோ எனக்கு இதில் என்ன கண்டுபிடிக்க முடியும்னு தெரியாது. என்னோட ரிப்போர்ட்டை மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோட டியூ டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31/8 இருந்தது. இந்த ரிப்போர்ட் எப்போ எடுத்தோம்னா 17ல எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 14 டேஸ் தான் என்னோட டியூ டேட்டுக்கு. 38 வீக்ஸ் 1 டேல எடுத்திருக்கேன். அப்புறம் பிரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா செஃபாலிக். செஃபாலிக்னா எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஹெட் ஆன் பொசிஷன். ஹெட் ஆன் பொசிஷன் எப்போ வரும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் தனியாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். பிபிடின்றது குழந்தையோட சைஸை மெஷர் பண்ணுறது. அண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு தான் குழந்தையோட வெயிட் என்னென்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவாங்க. அண்டு ஏசின்றது அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது குழந்தையோட வயிற்று சுற்றளவு என்னவோ அது பார்ப்பாங்க. எஃப்எல்ன்றது ஃபெமியூர் லென்த். ஃபெமியூர்ன்றது தொடையிலேருந்து முட்டிக்கு ஒரு எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்போட மெஷர்மெண்ட். அப்புறம் ஃபீட்டல் வெயிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 3321 போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது 300 கிராம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. கிராம்ஸில் போட்டிருக்காங்க. அது வந்து பிளஸ் மைனஸ் 200 கிராம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. எனக்கு பேபி பிறக்கும் போதே 3.21 தான் இருந்தாங்க. ஸோ மைனஸ் 200 கிராம் பண்ணிக்கோங்க. கார்டியாக் ஆக்டிவிட்டி நார்மலாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 149. இப்போ வந்து எனக்கு அந்த தண்ணி நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து குறைஞ்சிடுச்சு, எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அம்னோட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் வந்து 12 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க. குழந்தையோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நல்லா தெரியுதுன்னு போட்டிருக்காங்க. பிளசண்டாவோட பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டல் அப்பர் செக்மெண்ட்டில் மாறிடுச்சு. எனக்கு முன்னால் ஆன்டீரியர் தான் இருந்திருக்கும். நீங்கள் பழைய ஸ்கேன் ரிப்போர்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பார்த்தா தெரியும். கிரேட் 3 மெச்சூரிட்டிக்கு போயிடுச்சு. இதில் என்னென்னா ஒரே ஒரு குழந்தை தான் 38 வாரம். செஃபாலிக் ப்ரெசன்டேஷனோட தேவைப்படுற பனிக்கோட நீர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. என்னோட டியூ டேட் என்னன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து டாக்டர் எடுத்த ரிப்போர்ட், ஸோ ஸ்கேன் சென்டரில் எடுத்தது இல்லை, அதனால நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது. அண்ட் இது பெருசாக கிளியராக தெரியல. இது ஹெட்டோட மெஷர்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அதான் இந்த பிளஸ் பிளஸ் சைன் போட்டு அந்த மெஷர்மெண்ட் காட்டியிருக்காங்க. இது பாருங்கள், இதில் பிபிடி மெஷர் பண்ணியிருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் எல்லாமே மெஷர் பண்ணியிருப்பாங்க. இது சர்விக்ஸாக இருக்கும். இது ஃபீட்டல் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ட் ரேட் மெஷர் பண்ண எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வேவ்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாம் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதுவும் ஏதோ மெஷர்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றி ஒன்று இருக்குது, இது அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது பேபியோட ஸ்பைன். அண்ட் இது என்னன்னே தெரியல, கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது இதில். அண்ட் இதில் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க பிளசண்டா ரைட்டா லெஃப்டான்னு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்து கண்டுபிடிக்கலான்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிளசண்டா ரைட்டு இல்லை லெஃப்டில் இருந்தால் மட்டும்தான் அது தெரியும், நம்மளாலாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். பட் இருந்தால் கூட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்கள், நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இவ்வளோதான் என்னோடய 9th மந்த் ரிப்போர்ட்டு. இன்னும் ஒரு 2 ரிப்போர்ட் இருக்குது, 6 மந்த் 7 மந்த். நான் எல்லா மந்த்தும் ஆக்சுவலி ஸ்கேன் எடுத்திருப்பேன். ரீசன் என்னன்னு நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். 9th மந்த் ரிப்போர்ட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு என்ன ரீசன்னு தெரியல, நான் இதை ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன்.